பாத்தீங்கன்னா நம்ம ஓபிஎஸ் போன வாட்டி மிஸ் பண்ணிட்டோம்டா, இந்த வாட்டி அதிமுக ஆட்சியில வந்துடும், அதுல நம்மதான் முதல்வரா உட்காரணும் அப்படின்னு. அதுக்கு ஒரு முன்னோட்டமா நேத்தினா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஓபிஎஸ் ஓட தொகுதி இருக்க தேனியில அந்த சைட்ல வந்து போஸ்டர் ஒரு 8 sheet போஸ்டர் எல்லாம் விட்டுருக்காங்க. அடுத்த முதல்வர் ஓ பன்னீர் செல்வம் ஓபிஎஸ் அப்படின்னா விட்டுருக்காங்க. ஒரு சிலர் இல்ல இல்ல அவரு கிடையாது ஓபிஎஸ் அப்படின்றாங்க, இன்னும் சிலர் வந்து இல்ல இல்ல நாங்க தேர்தல்ல நின்று ஜெயிப்போம், ஜெயிச்ச பிறகு எம்எல்ஏக்கள் எல்லாம் கூடி அப்போ யார் முதல்வர் அப்படின்றத தேர்வு பண்ணுவோம்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஆளாளுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறது. இடையில நம்ம கேசி அன்பழகன் இவங்க எல்லாருமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அமைச்சர்கள் வந்து கோட்டையில முதல்ல வந்து ஒரு மீட்டிங் சின்னதா அவங்களுக்குள்ள மீட்டிங் பேசியிருக்காங்க. பேசிட்ட பிறகு அப்படியே அந்த டீம் வந்து புறப்பட்டு போன இடம் தான் பெரும் பரபரப்பு காரணம். அதனால சசிகலா வெளியில வந்து அதிமுகவை அவங்க கையகப்படுத்தினாங்கன்னா அப்ப முதல்வர் வேட்பாளராக இருப்பதற்கு கே சி பழனிசாமிக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் சொல்கின்றன. நீங்க சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. தமிழகத்தின் பரபரப்பு அரசியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளும் அதிமுக ஆட்சியின் அங்கதான் வந்து பரபரப்பே இருக்கு அரசியல். அதாவது 2021 வந்து தமிழக சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது, அந்த தேர்தல்ல அதிமுக சார்பில் முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்ட்டுதான். தற்போது முதல்வரா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அப்படியே கண்டினியூ பண்ணும், நம்ம அடுத்த வாட்டி ஜெயிச்சிருவோம், நம்ம தான் வந்து அதிமுக ஆட்சி வரும், நம்மளே முதல்வரா உட்காரணும்னு அவரும் ஒரு ஆசைதான். ஆனா இதுக்கு முன்னால ஒரு 3 ருசி கண்டு புனையாட்டம் இருக்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஓபிஎஸ் போன வாட்டி மிஸ் பண்ணிட்டோம்டா, இந்த வாட்டி அதிமுக ஆட்சியில வந்துடும், அதுல நம்மதான் முதல்வரா உட்காரணும் அப்படின்னு. அதுக்கு ஒரு முன்னோட்டமா நேத்தினா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஓபிஎஸ் ஓட தொகுதி இருக்க தேனியில அந்த சைட்ல வந்து போஸ்டர் ஒரு 8 sheet போஸ்டர் எல்லாம் விட்டுருக்காங்க. அடுத்த முதல்வர் ஓ பன்னீர் செல்வம் ஓபிஎஸ் அப்படின்னா விட்டுருக்காங்க. ரைட்டு, இது ஒரு புறம் இருக்கும்போது இன்னைக்கு காலையில சுதந்திர தின விழா நடந்திருக்கு, அதுல முதல்வர் இருந்திருக்காரு. அந்த முதல்வர் வந்து அவர் பேசும்போது அவர் வந்து ஒரு அப்படி அழுத்தமா பேசுற, அந்த அழுத்தமா பேசுறது கொஞ்சம் சொல்லுங்க. என்னன்னா அதிமுக வந்து சமீப காலமா அடுத்து நிமிந்தனா இந்த இப்ப இருக்கிற பதவி காலம், அதிமுக அரசனுடைய பதவி காலம் அடுத்த ஆண்டு மே மாசத்தோட நிறைவு வருது. சோ வந்து தேர்தலை சந்திக்கணும், எல்லா கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அதிமுக ரொம்ப அட்வான்ஸாவே நிறைய இடங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னன்னா அவங்க ஆளும் கட்சியா இருக்காங்க, அதிமுக அரசு கையில இருக்கு. அதனால வந்து கொரோனா ஊரடங்கு இருந்தா கூட அதிமுக அரசுக்கு வந்து அரசு அதிகாரிகளுக்கோ அமைச்சர்களுக்கோ ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை, எங்க வேணா போலாம் வரலாம். இப்ப தேர்தல் வரையும் சைலண்டா ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப சமீப காலமா வந்து அதிமுகவுடைய முதல்வர் வேட்பாளர் யாருன்றது அவங்களுக்குள்ளே ஒரு நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. சில மூத்த அமைச்சர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இப்ப இருக்கிற இபிஎஸ் அவர்களே வந்து அடுத்த தேர்தலே நிப்பாரு, அவரே தான் முதல்வர் வேட்பாளர் சொல்றாங்க. ஒரு சிலர் இல்ல இல்ல அவரு கிடையாது ஓபிஎஸ் அப்படின்றாங்க, இன்னும் சிலர் வந்து இல்ல இல்ல நாங்க தேர்தல்ல நின்று ஜெயிப்போம், ஜெயிச்ச பிறகு எம்எல்ஏக்கள் எல்லாம் கூடி அப்போ யார் முதல்வர் அப்படின்றத தேர்வு பண்ணுவோம்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஆளாளுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறது. இடையில இப்ப என்ன நடந்ததுன்னா, நீங்க சொன்ன மாதிரி வந்து பெரியகுளம் தொகுதியில முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் இப்ப துணை முதல்வராக இருக்கிற தொகுதியில வந்து நிறைய போஸ்டர் சுட்டினாங்க, அவர்தான் வருங்கால முதல்வர், அடுத்த முதல்வர் எல்லாம் அவங்க தொகுதியில ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு வந்து பதில் சொல்லவே யாராவது தயாரா இருக்காங்கன்னா பதில் யாரும் சொல்லல. ஆனா இன்னைக்கு வந்து சுதந்திர தின உரை கோட்டையில கொடியேற்றின பிறகு முதல்வர் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசும்போது ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா மக்கள்கிட்ட சொல்லிட்டாரு. என்ன சொன்னாருன்னா, இந்த நாட்டு மக்கள் தமிழக மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற நான்னா இபிஎஸ் அன்பையும் ஆதரவையும் பெற்றிருக்கிறேன், நானு உங்களுக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டுக்கிட்டு உழைச்சுக்கிட்டு இருக்கேன், இதே மாதிரி தொடர்ந்து பணியாற்றுவேன், இது மாதிரி உங்களுக்காக உழைக்க நான் தயாராக இருக்கிறேன், உழைப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தொடர்ந்து அடுத்த தேர்தலையும் நானே வந்து முதல்வர் வேட்பாளர் நின்று ஜெயிச்சு என்ன நீங்க ஜெயிக்க வைப்பீங்க, நானே மீண்டும் முதல்வரா இருப்பேன் சொல்லாம சொல்லிட்டாரு. இந்த விஷயங்கள் நடந்து இந்த மாதிரி இவரெல்லாம் பேசி முடிச்ச இடையில சுதந்திர தின உரைகள்லாம் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா, மூத்த அமைச்சர்கள் அதிமுகவுடைய மூத்த அமைச்சர்கள் ஜெய்குமார், செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி, செல்லூர் ராஜு, கேபிஆர், கோயம்புத்தூர் அமைச்சர், ஆமா அவரு, அப்புறமா வந்து நம்ம கேசி அன்பழகன், இவங்க எல்லாருமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அமைச்சர்கள் வந்து கோட்டையில முதல்ல வந்து ஒரு மீட்டிங் சின்னதா அவங்களுக்குள்ள மீட்டிங் பேசியிருக்காங்க. பேசிட்ட பிறகு அப்படியே அந்த டீம் வந்து புறப்பட்டு போன இடம் தான் பெரும் பரபரப்பு காரணம். எங்க போனாங்க அப்படின்னா,
ஏற்கனவே வந்து துணை முதல்வரா இருக்கவர் வந்து நான் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதரவா போஸ்டர்கள் ஒட்டப்பட்ட விஷயத்துல சின்ன மன வேறுபாடு ஒரு சின்ன பனிப்போர் உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற அந்த ஓபிஎஸ் வீட்டுக்கு தான் இந்த அமைச்சர்கள் எல்லாம் கிளம்பி போனாங்க. அவருடைய வீட்டுல போயிட்டு வந்து பெரிய ஆலோசனை, என்ன ஆலோசனை அப்படின்னா, அவர் வந்து ஏற்கனவே கொஞ்சம் வருத்தமா இருக்காரு, இல்லைன்னா கோபமா இருக்காரு, கொஞ்சம் அதிருப்தியா இருக்காரு சில அமைச்சருடைய பேச்சினால அப்படின்னு சொல்லி பரவாயில்ல ஒரு சின்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இடையில வந்து இவரை சமாதானப்படுத்தி அடுத்த தேர்தல்ல நம்ம வந்து நமக்குள்ள இருக்கிற பிரிவினைகள்லாம் இல்லாம மக்களை போய் சந்திக்கணும். ஏன் பிரிவினைகள் எல்லாம் மக்களை சந்திக்கணும்னா, அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்னா, கடந்த முறை தேர்தலில் இவங்க இந்த அதிமுக வந்து ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னா செல்வி ஜெயலலிதா. அவங்க தான் முன்னாள் முதல்வர், அவங்க வந்து அவங்களுடைய அந்த ஆளுமையினாலும் அவங்க தான் நான் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் நின்ன போது மக்களுடைய ஆதரவை பெற்றவர்கள் ஏற்கனவே அவங்க ஆட்சி வந்து மக்கள் வந்து அனுபவிச்சிருக்காங்க, அவருடைய நிர்வாக திறமை தெரியும், எல்லாமே தெரிஞ்சதுனால அவர்களுக்கு வாக்களிச்சு ஜெயிச்சாங்க. ஆனா இப்ப இருக்கிற எடப்பாடி பழனிசாமி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது. அவர் வந்து சூழ்நிலை, ஏன்னா மறைந்த ஜெயலலிதா அவர்கள் மறைந்துட்டதுனால அந்த இடத்தை நிரப்புவதற்காக அந்த நேரத்தில் ஒரு அவசர கதையில எம்எல்ஏக்கள்லாம் ஒண்ணு கூடி அதுல நிறைய சட்ட சிக்கல் வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்தது, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாட்டு மக்களுக்கு. அந்த சூழ்நிலையில எடப்பாடி அவர்கள் வந்து முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கிட்டாரு. எப்படியோ தக்க வச்சுக்கிட்டாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு அதிமுகவுடைய வளர்ச்சியில எம்ஜிஆருக்கு அப்புறமா ஜெயலலிதாவுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து தொடர்ந்து நான்காவது முறையாக கோட்டையில கொடியேற்றுறது இபிஎஸ் மட்டும்தான், அதிமுக வரலாறுலயே. சோ அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய செல்வாக்கை வளர்ச்சி வச்சுக்கிட்டா கூட தொடர்ந்து அடுத்த முறை நம்ம வந்து முதல்வர் வேட்பாளரா நாம தான் முன்னிறுத்தப்படணும் அப்படின்றத நீங்க சொன்ன மாதிரி அவருக்கும் நல்ல உடன்பாடு இருக்கு, அவருக்கு அந்த ஆசை இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு அமைச்சருடைய சப்போர்ட்டோ அந்த ஆளும் கட்சியில இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் அப்ப அடிமட்ட தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கணும்னா, அதுல நிறைய பிரச்சனைகள் வந்து உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அது இபிஎஸ்க்கும் தெரியும், ஓபிஎஸ்க்கும் தெரியும். என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன்ல வந்து இந்த பரபரப்பு இப்ப ஸ்டார்ட் பண்ணா கூட இவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பதட்டமும் ஒரு பயமும் இருந்துகிட்டே இருக்குது. என்னடா பதட்டம் பயமோ அப்படின்னா, சொத்து குவிப்பு வழக்கு அதிமுகவோட மிக 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 முக்கியமான ஒரு விஷயம், அதிமுக கேரியர்லயே அவங்கள ரொம்பவே டேமேஜ் பண்ண விஷயம் வந்து சொத்து குவிப்பு வழக்கு. அது வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீது தொடரப்பட்டதும் முதல்வரா இருக்கும் போதே அந்த பதவி அதனாலேயே போச்சு. அப்பதான் ஓபிஎஸ் முதல்வரா வந்தார், ஜெயலலிதாவுடைய அன்பை பெற்றவர் அவர் முதல்வரா வந்தார். சொத்து குவிப்பு வழக்குனால அவங்க மறைஞ்சிட்ட பிறகு அவங்களோட வந்து அதுல பாதிக்கப்பட்ட அதுல குற்றம் சாட்டப்பட்டவங்க வந்து நாலு பேர், அதுல மிக முக்கியமான நபர் வந்து சசிகலா, இவங்க வந்து இப்ப வந்து சிறையில இருக்காங்க. அவங்களுடைய பதவிகள் அந்த சிறைக்காலம் தண்டனை காலம் வந்து முடிய போகுது. இவங்க விரைவில் வெளிவர போறாங்கன்ற தகவல் ஊடகமா நிறைய இடங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. அது சம்பந்தமான விவாதங்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய நோக்கம் வந்து அவர்கள் வெளியில வந்தா கண்டிப்பாக மீண்டும் அதிமுக அவங்க வசம்தான் போகும் அப்படின்றது அடிமட்ட தொண்டர்ல இருந்து எல்லாருக்கும் தெரியும். இது சம்பந்தமான நிறைய விஷயங்களும் நீங்களும் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கீங்க, நானும் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கோம். அது சம்பந்தமா ஒரு விஷயம் கிட்ட இருக்கு, அந்த மிக முக்கியமான ஒரு நபர், ஒரு வழக்கு போட்ட ஒரு நபர், அது சம்பந்தமா சொல்லுங்க, நான் மீதி சொல்றேன். அது என்னன்னா, அதிமுக வந்து அடுத்த முதல்வர் ஆகணும்னு இப்ப இருக்கிற முதல்வர் இபிஎஸ்க்கு ஆசை, துணை முதல்வரோட ஓபிஎஸ்க்கு ஆசை, இவங்க ரெண்டு பேருக்கு ஆசைகள் இருந்தாலும் அதிமுகக்கு தலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுமை இருக்கும். இது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு குளிர்ச்சீட்டு உள்ள மாதிரி லாட்ரி அடிச்ச மாதிரி தான் இவங்களுக்கு இப்ப இருக்கிற அதிமுக ஆட்சி. ஏன்னா ஜெயலலிதா இருக்கும் போது ஜெயலலிதாவை முன்னிலைப்படுத்தி தான் மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. ஒழிய இபிஎஸ்சியோ ஓபிஎஸ்சியில மற்ற யாரையுமே முன்னிலைப்படுத்தி ஓட்டு போடல. ஜெயலலிதாக்கு அடுத்தது கொஞ்சம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா பின்னால இருந்து எல்லாமே ஆபரேட் பண்ணது சசிகலா. அவங்கதான் வந்து இப்ப சிறைச்சாலையில இருக்காங்க, பெங்களூர்ல இருக்கிறாங்க. இப்ப அவங்க விரைவில் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுன்னு நம்பத்தகுந்த வட்டாரங்கள் சொல்கின்றன. இப்படி இருக்கும்போது என்னன்னா, ஜெயலலிதாவுக்கு அப்புறமா வந்து மக்கள் ஏத்துக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சசிகலாவை ஏத்துப்பாங்க. ஏன்னா இருக்கிற அமைச்சருங்க எல்லாருமே, இன்னைக்கு இருக்கிற அமைச்சருங்க எல்லாருமே வந்து ஜெயலலிதா காலில் விழுந்தாங்களோ இல்லையோ சசிகலா காலில் கண்டிப்பா எல்லாருமே விழுந்தவங்க தான். விழுந்து காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் போனவங்க. இன்னைக்கு வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க வேற மாதிரி ஆயிட்டு, இன்னைக்கு சசிகலா வந்து கேவலமா கீழ்த்தனமா கூட பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப அடுத்த எலெக்ஷன் வரும்போது அதிமுக இவங்க ரெண்டு பேர் முகத்தை வச்சு பேசுறது ஓட்டு கிடைக்குமானா, அங்க வந்து ஒரு கேள்விக்குறிதான் கண்டிப்பா. அப்ப யாரு வேணும்னா சசிகலா.
இப்ப சசிகலா வந்தா உடனே எல்லாருமே போய் சசிகலா காலில் ஊன்றுவாங்க சார். இன்னைக்கு யார் யார் சசிகலா எதிர்த்து பேசுறாங்களோ எல்லாருமே புழகி விழத்துக்கலாம் சார். ரைட், சசிகலா வந்து முன்னில அவங்க வந்து பின்னாலதான் அவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு சாணக்கிய நாட்டு பின்னால்தான் ஆப்ரேட் பண்ண முடியும். அவங்க கிங் மேக்கரா இருக்கும் மொழியே கிங்கா இருக்கிறதுனா வாய்ப்புகள் கம்மி தான் ஓகேங்களா. அப்ப அவங்க வந்து யாரையா ஒருத்தர் வந்து நியமிக்கிறோம் ஒரு முதல்வரா. இவங்க ரெண்டு பேருமே வந்து துரோகம் பண்ணிட்டாங்கன்னு தான் அவங்களுக்கு சசிகலாவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸும் இபிஎஸும் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் எதிர்பார்க்கறாங்க. சரி, இவர் வந்து நம்ம தினகரனை வந்து முன்னிலைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா அவர் அமமுகன்னு ஒண்ணு ஆரம்பிச்சார், அதனால நடத்துறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்கு. சசிகலாவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையே அந்த அமைச்சர்கள் எல்லாமே தினகரன் கொடுப்பாங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். சசிகலா சொன்னாங்கன்னா கண்டிப்பா தினகரன் கொடுப்பாங்க. சசிகலா தான் அவங்க தான் வந்து ரிங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, இப்படி இருக்கும்போது அதிமுக ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அதிமுகவுக்கு தற்போது ஜெனரல் செக்ரட்டரி யாரும் பொதுச் செயலாளர் கிடையாது. செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் பொதுச் செயலாளர் யாருமே இல்லை. ஏன் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவோட பைலா பிரகாரமே ஒருத்தர் பொதுச் செயலாளரா நியமிக்கணும்னா பொதுக்குழு கூட்டிதான் வந்து பொதுச் செயலாளரா இருக்கணும். தேர்தலும் பொதுக்குழுவும் இருந்தாதான் அவங்கதான் பொதுச் செயலாளரா நியமிக்க முடியும். ஆனா இப்ப அதிமுக பொதுக்குழு இது வரைக்கும் கூட்டுல இவங்க வெறும் செயற்குழு செயற்குழு தான் கூட்டிட்டு இருக்காங்க. ரைட், இப்ப சசிகலா வந்தாங்கன்னா பொதுக்குழு கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த ஆளுமையில இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு சிஎம்ஆ இருந்தாங்க அப்படின்னா கூட ஓபிஎஸ் யூபிஎஸ் கட்சி என்ன நடத்தக்கூடிய ஒரு திறமை வந்து சசிகலாவுக்கு நல்லாவே இருந்திருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஜெயலலிதா கூடவே பயணிச்சிருந்திருக்காங்க. இப்ப அவங்க பண்ணலாம்னா இப்ப பொதுச் செயலாளர் அவங்க வரணும்னா கூட அவங்க வர முடியாத அளவுக்கு ஒரு கேஸ போட்டது யாருன்னா கேசி பழனிசாமி அப்படின்னு எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்பியா இருந்தவர். அவர் வந்து ஈரோடு பக்கத்துல இருக்கவர் தான் அந்த கேசி பழனிசாமி. அவர் வந்து போன வாட்டி இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனை வரும்போது ஓபிஎஸ்க்கு ஆதரவா தான் இவர் லீகலா இருந்தார், ஹெல்ப் பண்ணாரு. ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல அவருக்கு ஓபிஎஸோட நடவடிக்கை பிடிக்காம அவர் வெளியில வந்தார். அதுக்கப்புறமா வந்து அவரை வந்து ஒரு காரணத்துல ஒரு கட்சி ஒரு கட்டத்துல வந்து சில மாசங்களுக்கு முன்பு ஒருங்கிணைந்த அதிமுக கட்சி வந்து அதாவது இபிஎஸ் ஓபிஎஸ் இணைந்த அதிமுக கட்சி வந்து இவரை வந்து உள்ள பிடிச்சி போடுறாங்க. அப்ப அவர் வந்து போராடி ஜெயில இருக்காரு. அதுக்கப்புறம் பெயில வந்து இப்ப அந்த கேஸ் நடத்திட்டு இருக்காரு. ஏன் அதை போட்டாங்கன்னா இவர் தான் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாருமே எதிர்த்து சசிகலாவையும் எதிர்த்தாரு. இது வந்து பொதுக்குழு கூட்டி தான் வந்து நீங்க இது பைலா பிரகாரமா இருக்கு அப்படிதான். ஏன்னா சட்ட நூலுக்கு ஃபுல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு கேசி பழனிசாமி அந்த பைலாவை பத்திலாம். அது கேஸ் இப்ப இனி வரைக்கும் நிலுவையில இருக்கு. அதனாலதான் அதிமுக வந்து தற்போது யாருமே பொதுச் செயலாளர் போடாம இருக்காங்க. இப்ப சசிகலா வந்து நெக்ஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் பொதுச் செயலாளரை போட்டோம்னா அப்ப வந்து இந்த கேஸ் எதனா வித்ரா பண்ணணும் அப்படின்னா கேசி பழனிசாமி தான். ஒண்ணுன்னு கேசி பழனிசாமி வந்து இப்ப தனியா இருந்தே இந்த அளவுக்கு சண்டை போடாருன்னா கண்டிப்பா நமக்கு விசுவாசமா இருப்பாரு அப்படின்னு சசிகலாவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா நம்ம தகுந்த வட்டாரங்கள் சொல்கின்றன. அதனால சசிகலா வெளியில வந்து அதிமுகவை அவங்க கையகப்படுத்தினாங்கன்னா அப்ப முதல்வர் வேட்பாளராக இருப்பதற்கு கே சி பழனிசாமிக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் சொல்கின்றன. நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து ரெண்டு பேருக்குள்ள அதாவது இபிஎஸ் ஓபிஎஸ் குள்ள முதல்வர் நாம தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு மனக்கோட்டை ஒன்னு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது போயிட்டு இருக்கு. ஏற்கனவே ஜெயலலிதாவை முன்னிலைப்படுத்தி தான் இந்த மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. இப்ப அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வந்து யாராவது ஒரு ரைட் ஃபிகர் நல்ல கரெக்டான முகம் சரியான நபர் ஆளுமைக்கு கரெக்டான ஆளுங்களா நிர்வாக திறமை இருக்குன்னு சொல்லி ஒரு நிபரன் வந்து முன்னிலைப்படுத்தினாதான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியும். அந்த இப்ப ஏபிஎஸ்சியோ இல்லைன்னா ஓபிஎஸ்சியோ முன்னிலைப்படுத்தினா இவங்களுக்குள்ள கோல்டு வார் தான் பெருசு பண்ணிட்டே இருப்பாங்க. ரெண்டு பேருக்குமே தனித்தனி அணி இருக்கு. என்னதான் இவங்க ஒன்னா சேர்ந்தா கூட அவங்களுக்குள்ள அந்த சின்ன சின்ன அந்த கோல்டு வார் வந்து போயிட்டே தான் இருக்கு. சோ அதனால பொதுவான ஒரு நபர் கண்டிப்பா கட்சியை வழிநடத்துகிற ஒரு நபர் வேணும்னா இன்னைக்கு இருக்கிற இபிஎஸ்ஆர் இருந்தாலும் சரி ஓபிஎஸ்ஆர் இருந்தாலும் சரி எல்லாருமே இன்னைக்கு இருக்கிற அத்தனை பேருமே அதிமுக நிர்வாகிகள் பெரும்பாலான 90% நிர்வாகிகள் சசிகலா அவர்களால் பதவி வாங்கினவங்க தான். அவங்களாலதான் வந்து இந்த அளவுக்கு அதிகாரம் ஆட்சியில உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கு அடிமட்ட தொண்டன் வரைக்கும் எல்லாருக்கும் சசிகலாவை நல்லாவே தெரியும். அவங்க சொத்து குழிப்பு வழக்கே வந்து அதிமுக ஆட்சியின் போது நடந்து அதிமுக தான் அவங்க அந்த கட்சிக்காக தான் இந்த வழக்கையே சிக்கி போய் ஜெயிலுக்கு போனாங்க. அவங்க வந்து துரோகம் பண்ண கட்சிக்கு தியாகம் பண்ணாங்கன்னு ஒரு சாரார் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்த வரப்போற எலெக்ஷன்ல அது பிரதிபலிக்கும். இப்ப எதிர்கட்சிகள் வந்து ஸ்ட்ராங்கா வந்து முதல்வர் வேட்பாளர் யாருன்னு வச்சிருக்காங்க. ஒரு ஒரு கட்சிக்குமே ஒரு ஆள் வந்து சரியான நபரா வச்சிருக்காங்க. ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்னதான் பவர்ல இருந்தாலும் ஆட்சி அவங்க கையில இருந்தாலும் அதிகாரம் அவங்க கையில இருந்தாலும் இவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு ஒருங்கிணைந்த முதல்வர் வேட்பாளரா யாரையுமே சொல்ல முடியல. இதுல ஒரு மேட்டர் இருக்கு. என்னன்னா
இதுல என்ன ஒண்ணு சாரி குறுக்கிடுறேன், அதாவது சென்ற நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு, மோடி இப்ப பிரதமர் ஆனாரு, அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு சரியான தலைமை இல்லாத காரணத்தினாலதான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுல வந்து பெருந்தோல்வியை சந்திச்சது அதிமுக. திமுக ஃபுல்லா ஒரு பல்க் ஆட்சி பண்ண ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இப்ப ஓபிஎஸ் ஓட பையன் ஜெயிச்சு அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியா தான் அழுத்தாங்க ஆகும். ஏன்னா தலைமை இல்லாததுதான் ஒரு காரணமாவே போச்சு அவங்களோட தோல்வி. உண்மைதான், ஏன்னா அதுதான் மிக முக்கியமா பிரதானமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து எப்பவுமே மக்கள் வந்து இப்ப தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து தலைமைக்கு பார்த்துதான் வாக்களிக்கிற வழக்கமா வச்சிருக்காங்க. யாரு அந்த தலைமையில இருக்காங்க, யார பார்த்து வாக்களிக்கணும், வந்து முதல்வர் வந்து முதல்வரா இருக்கு, யார் வேணா முதல்வரா இருக்கலாம் இங்க, ஆனா மக்கள் ஆதரவை பெறணும் அப்படின்னு சொன்னா மக்கள்கிட்ட வந்து அவங்க வந்து பரிச்சயம் ஆயிருக்கணும். இபிஎஸ் 4 ஆண்டு காலமா முதல்வரா இருக்காரு, ஆனா மக்கள்கிட்ட போய் பரிச்சயம் ஆயிருக்காருன்னா பல சிக்கல்கள்ல அடித்தட்டு மக்கள் வரைக்கும் அவங்க மேல வந்து ஒரு அதிருப்தி நிலவுது. இந்த கொரோனாவா இருக்கட்டும், பல விஷயங்கள்ல அது வந்து அது தனி அரசியல் அது. ஆனா இந்த தேர்தல் நேரத்துல முன்னிலைப்படுத்துறதுக்கு ஒரு சரியான ரைட் ஃபிகர் வந்து கரெக்டான ஒரு நபர் இல்லாததுனால அந்த சரியான முகம் பரிச்சயமான முகமா இருக்கக்கூடிய ஒரே தகுதி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சசிகலாவுக்கு மட்டும்தான் இருக்கு. அவங்க அதனாலதான் தினகரன் வந்து அமமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சா கூட அங்க வந்து அவங்க சசிகலாக ஒரு போஸ்டிங் வெயிட் பண்ணியிருந்தா கூட சசிகலா தரப்புல இருந்து இதுவரைக்கும் எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் வரவே இல்லை. அவங்க ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அவசரமாக நடத்தப்பட்ட ஒரு பொதுக்குழுல அவங்க பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். ஆனா நீங்க சொல்ற மாதிரி கே சி பழனிசாமி அதையும் எதிர்த்து போட்டு போயிருக்காரு, அந்த பொதுக்குழுவே செல்லாது, அந்த பொதுக்குழு வந்து சரியான பொதுக்குழு இல்ல, தொண்டர்கள் சரியா வரல அப்படின்ற மாதிரி அவங்க அந்த கேஸ் போயிருக்கு. இப்ப அதுலயும் சட்ட சிக்கல் இருக்கு. இது எல்லாத்தையுமே கலைஞ்சிட்டு ஒழுங்கா கரெக்டா எல்லாரையுமே ஒருங்கிணைக்கணும்னா அந்த பவர் நிர்வாக திறமை சசிகலா இருக்கு. அவங்க வெளியில வந்த பிறகு இந்த அதிருப்தியாளர்கள் எல்லாரையுமே ஒன்னா உட்கார வச்சு பேசி முழுமையான ஒரு ஒரு ஒழுங்குமுறை கொண்டு வந்து இந்த அதாவது அவங்களுடைய பாலிசி எப்படின்னா கட்சிக்கு அவங்க இருப்பாங்க, ஆட்சிக்கு அவங்க சொல்கிற அவங்க விசுவாசமா யாரோ அவரை வந்து கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. இதுதான் அவங்களுடைய தாரக மந்திரமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது யாராவதா இருக்கலாம், இப்ப நீங்க சொல்ற மாதிரி கே சி பழனிசாமியா இருக்கலாம், இல்ல இப்ப இருக்கிற எடப்பாடியாவே கூட இருக்கலாம், ஓபிஎஸ்ஆ இருக்கலாம், இவர்கள் இல்லாம புதிய முகமா கூட இருக்கலாம், தினகரன் கூட இருக்கலாம், சொல்ல போனா நாளைக்கு கோடங்கிய கூட கூப்பிட்டு முதல்வராக இருக்கலாம். நமக்கெல்லாம் அந்த ஆசை கிடையாதுங்க. இது மாதிரி வந்து சூழல் வந்து ஒரு ஒரு மாதிரி. ஆனா நீங்க சொல்ற எதுவெல்லாம் நடக்கலாம், ஏன்னா இந்த ஆமா முதல்வரா இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு போன தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் யாரு என்ன பண்றாரு என்னவா இருந்தார் யாருக்குமே தெரியாது. ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி எடப்பாடியோட பழனிசாமியுடைய வாழ்க்கையை நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டர் தான், படிப்படியா படிப்படியா வளர்ந்தார், ஒரு கட்டத்துல இன்னைக்கு வந்து முதல்வரா உட்கார்ந்துருக்காரு. அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக கடைவட்ட தொண்டனா யார் இருந்தாலும் எந்த பதவிக்கும் வர முடியும் அப்படின்றது ஒரு வழக்கமான விஷயம். நம்ம எந்த கட்சியும் சாராதவர்கள், அதனால நீங்க சொல்ற நிகழ்வு நடக்காது. நம்ம சொல்றது என்னன்னா விரைவில் சசிகலா அவர்கள் வரப்போறாங்க. அப்படி வருகிற பட்சத்துல கட்சி ஆட்சி வந்து அவங்க டிசைட் பண்றது அப்புறம் மக்கள் எல்லாம் தீர்மானிக்க போறாங்க. கட்சியை முதல்ல முன் கைப்பற்ற கட்சியினுடைய அந்த நிர்வாக விஷயத்த முதல்ல கையில் எடுக்கிற வேலையை தான் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப இன்னைக்கு நிறைய அமைச்சர்கள் சமீப காலமா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் சசிகலா அப்படின்னாவே பயங்கரமா பொங்கி பயங்கரமா பேசின ஆட்கள் எல்லாருமே இப்ப சசிகலா அப்படின்னு பேரை கேட்டாலே அந்த கேள்வியை சிக் பண்ணிடுறாங்க, இல்லாம கேள்வியை விட்டுட்டு வேற கேள்வி தாவிடுறாங்க, சரியான பதில் சொல்றது இல்ல, சிரிச்சுக்கிட்டே நழுவிடுறாங்க. அந்த எந்த விதமான ஒரு வருத்தமான பதிவுகளோ இல்லைன்னா கோபமான பதிவுகளோ அவங்க கிட்ட பார்க்க முடியல. காரணம் என்னன்னா நிச்சயமாக விரைவில் சசிகலா வெளியில வருவாங்க, கட்சி அவங்க கையில போயிடும். நாம இப்போ தொடர்ந்து அவங்களை எதிர்த்துக்கிட்டே இருந்தா நமக்கு பின்னாடி பதவிகள் பெறுவதில் நிறைய சிக்கல் வரும். ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் யாரும் எதிரி நிரந்தர எதிரி கிடையாது, நிரந்தர நண்பன் கிடையாது. எந்த நேரத்துல வேணாலும் சூழ்நிலை மாறும், காலம் மாறிட்டே இருக்கும். சோ அதனால வந்து விரைவில் அந்த தேர்தல் நேரம் இதுதான், இந்த பிரச்சனை தான் பெருசா பூதாகரமாகி இன்னைக்கு வந்து நம்ம முதல்வர் வேட்பாளரா நிக்க போற ஆசைப்படுகிற ஓபிஎஸ் அவருடைய துணை முதல்வர் வீட்டில் நடந்த ஒரு மீட்டிங் விட்டு முக்கியமான சாராம்சம். ஏன்னா நம்மளே கண்டு போட்டு இருந்தோம்னா அவங்க திடீர்னு வந்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் பெருசாயிடும். அதனால நாம வந்து ஒரு கரெக்டான கேண்டிடேட்டை பிக்ஸ் பண்றதுக்கு வெயிட் பண்ணுவோம். அவசரப்பட்டு இப்பவே மக்கள் மத்தியில நமக்குள்ள ஒரு பூசல் இருக்கு, சண்டை இருக்குன்னு காமிச்சிக்க வேண்டாம், அவங்க முதல்ல வெளியில வரட்டும், வந்த பிறகு முடிவு பண்ணலாம்னு சமாதானப்படுத்துகிற முயற்சிக்கு தான் இந்த 10 அமைச்சர்கள் அவங்க வீட்டுல போயிருக்காங்க. அங்க போய் உட்காந்து அவர்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி அந்த தகவலை
முதல்வர்கிட்டயும் சொல்லியிருக்காங்க, மறுபடியும் ரெண்டாவது முறையா மீட்டிங் போயிருக்காங்க. அதாவது இந்த மீட்டிங் வந்து இது மாதிரி பேஸ்பால் மாதிரி இங்க பால் அடிக்க அங்க திருப்பி போக மாறி மாறி அமைச்சர்கள் மாறி மாறி வந்து இன்னைக்கு முழுக்க சுதந்திர தின நிகழ்ச்சியில அதிமுக வந்து இப்ப வந்து எல்லாமே சுதந்திரம் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்க விஷயம். எனிவே எது நடந்தாலும் எது நடந்தாலும் நீங்க டைம் பார்த்துட்டீங்க, அதனால கடைசியா ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். எது நடந்தாலும் இந்த முதல்வர் வேட்பாளர் அதிமுகவுடைய முதல்வர் வேட்பாளர் அப்படின்றத முடிவு பண்ணுகிற சக்தி சசிகலா அவர்கள் வெளில வந்த பிறகுதான் வெளிச்சத்துக்கு வரும். எப்படினாலுங்க கத்திரிக்காய் முத்திருச்சுன்னா கடைத்தெருவுக்கு தான் வரும்னு ஒரு பழமொழி இருக்கு. யார் என்ன பண்ணாலும் வியாபாரத்துக்கு வரும், வரும்போது பாத்துக்கலாம். சொல்ல வந்தீங்க சொல்லிட்டு பயனெல்லாம் முடிச்சிருங்க. இப்ப என்ன அப்படின்னா, இப்ப நம்ம சொன்னதோட சாராம்சம் என்னன்னா, விரைவில் சசிகலா ஒண்ணும் சில வாரங்களில் கூட வரலாம். வெளியில வந்ததுக்கு அப்புறம் எலெக்ஷன் பின்னால அவங்க வந்து போயஸ் தோட்டத்துல அவங்க கட்டி கொண்டிருக்கிற புது வீட்டுல கொடி இருப்பாங்க. அந்த இடத்துக்கு திருப்பி இதே அதிமுகல இருக்க அமைச்சருங்க முக்கிய பதவியில இருக்கவங்க எல்லாம் படையெடுத்து அங்க போயிட்டு மீண்டும் காலில் உழ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பலான்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? வணக்கம், நன்றி, வணக்கம்.